இதுக்கு வந்து ஆப்போசிட்லயே வந்துட்டு காமன் பாத்ரூம் வந்து இருக்கு.
இது அட்டாச் பாத்ரூம் மாதிரியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ரூமோட சேர்ந்த மாதிரி தான் இருக்குது. இதை நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நான் ஒரு பாத்ரூம் காட்டினதில் அட்டாச் பாத்ரூம்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி தான் சேம் டிக்டோவாக வந்து இருக்குது. இப்போ இந்த கிச்சன் நம்ம ஆல்ரெடி நான் காட்டிட்டேன். கிச்சனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரூம் இருக்குன்னு சொன்னால் அது இருக்குது. இங்கே வந்து நிறையா திங்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அங்கே போட்டு வாஷ் பண்ணிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து ஹாலு. இப்போ நான் வெளியே வந்து காட்டுறேன். இப்போ நான் கீழே போய் பார்க்கிங் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன். கீழே வந்தாச்சு. பின் சைடில் தான் வந்து நமக்கு பார்க்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. நான் பார்க்கிங் வந்து காட்டுறேன். இது 83 ஃப்ளாட் வருது. ஃப்ளோர் நம்பர் இதில் வந்து மொத்தம் வந்து 5 ஃப்ளோர் வந்து இருக்குது. மேலே கீழே வந்து எல்லாருக்கும் ஒரே பார்க்கிங் தான். சைடில் வந்து எல்லா அந்த சைடும் பார்க்கிங் இருக்குது, இந்த சைடும் பார்க்கிங் இருக்குது. இதுதான் நம்ம பார்க்கிங் ஏரியா. நம்மளோட பைக் வந்து இங்கே போட்டிருக்கோம். இங்கே மொத்தமாக உள்ள பார்க்கிங் ஏரியா வந்து நான் அப்படியே வந்து சுற்றி காட்டுறேன் ஃபுல்லாக. அதுக்கு முன்னாடி ஒரு நடுவில் சின்ன விளம்பரம் போட்டுக்கலாம். இந்த செஷன் சொல்லிட்டு நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து 5 ஏஸாக வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். நம்மக்கிட்ட வந்து எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் வந்து இருக்குது. ப்ரைடல்லேருந்து நார்மல் வேர் வரைக்கும் எல்லாமே வந்து நம்மகிட்ட இருக்குது. இன்டர்நேஷ்னல் கண்ட்ரிக்கு வந்து நம்ம ஷிப்பிங் வந்து பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா லிங்க் பண்ண நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்கிங் வந்து ஃபுல்லாக வந்துட்டு பார்க்கலாம். இந்த பார்க்கிங்கோட ஃபுல் வியூ வந்து இப்படி தான் இருக்கு. இப்போ நான் கீழேனு வந்து நான் மேலே வந்து காட்டுறேன். இங்கே நிறைய ஃப்ளாட்ஸில் வந்து ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன். நிறைய இடம் வந்து இருட்டாகவே வந்து இருக்குது. நான் இப்போ வந்து ஃபுல் வியூ வந்து காட்டுறேன். இது வந்து பவர் ரூம். இது வந்து லாக் பண்ணி டேஞ்சர் சொல்லி போட்டு வச்சுருக்காங்க. இந்த சைட்லேயும் வந்து பார்க்கிங் வந்து இருக்குது. இப்போது நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போய் நான் காட்டுறேன். இங்கே ஃப்ரெண்ட்ஸில் வந்து இந்த சைடில் இருக்குல்லையே, இது வழியாக தான் நம்ம வந்து பார்க் பண்ணுறதுக்கு வந்து உள்ளே வந்து வரணும். ஸோ இந்த ரெண்டு சைட்லேயுமே கேட் இருக்குல்ல, அந்த ரெண்டு பக்கமே வந்து பார்க்கிங் ஏரியா தான். அந்த பக்கத்துலேயுமே வந்து பார்க்கிங் பண்ணிக்கலாம். இந்த வெளியே பக்கமே வந்து பார்க்கிங் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நைட் வியூ வந்து காட்டுறேன்னு சொன்னால் நைட் வியூ வந்து நான் காட்டுறேன். வெளியே வந்து எல்லா பார்க்கிங் ஏரியாவும் நான் வந்து காட்டிட்டேன். நைட் வியூ வந்து இங்கே இப்படி தான் இருக்குது. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து நம்மளுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ரிட்டன் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் வாங்கின ப்ரைஸுக்கு வந்து இந்த ஃபேட் வந்து ஒர்த்தபிள் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.